எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹேமா அல்டிமேட் ஃபுட் ஃபேக்டரியில இருந்து. இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் அதில் போட்டிருக்கேன், நிறைய பேர் அதில் போய் பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பண்ண போறோம். அரைக்கீரை. அரைக்கீரையை வந்து பாருங்க, நான் நல்லா ஒரு 3-4 முறை தண்ணி போட்டு அலசி வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஒரு கட்டு கீரையை இதுக்கு வந்து பருப்பு போடாம இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 தக்காளி, அந்த தக்காளி இதுலயே சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு. இதுக்கு தேவையான கல்லுப்பு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு வந்து புளி, இது எல்லாமே மொத்தமாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்ல வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு இது எப்படி கடையலாம்னு நான் சொல்றேன். வாங்க, குக்கரில் வேக வச்ச அந்த கீரை பாருங்க, கேஸ் போட்டு எடுத்துட்டு இப்போ நல்லா வந்து இது பாருங்க வெந்துருச்சு. நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. வாசனை பார்த்திங்கனா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டு நம்ம வேக வைக்கும் போது வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு கல்ச்சட்டியில் வந்து மண்சட்டியில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போவுமே கீரை எது கடைஞ்சாலும் இந்த மாதிரி மண்சட்டியில் போட்டு கடைஞ்சி பாருங்கள், அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் தாளிப்புக்கு வந்து தாளிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் பூண்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சு வச்சிருக்கேன். அதையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கடைஞ்சிட்டு எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான், இங்க பாருங்க நல்லா வந்து மசிஞ்சிருச்சு பாத்தீங்களா. இது வந்து நல்லா கீழே உட்காந்து நம்ம கடையணும், அப்பதான் வந்து இது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. சுத்தமா நம்ம இதில் பருப்பே போடல, வெறும் அரைக்கீரை தான் போட்டிருக்கோம். ஸோ பருப்பெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ நம்ம இதில் தாளிச்சும் கொட்டி கடைஞ்சிருக்கோம். ஏன் வந்து நான் லாஸ்ட்டாக போடாமல் ஃபஸ்ட்டே கடையும் போதே வந்து தாளிச்சு கொட்டியிருக்கேன்னா, அப்போ தான் அந்த மசியும் போது என்னாகும் அப்படின்னா அந்த கல்ச்சட்டியில் வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் மசியும் போது அதோடைய அரோமா வந்து ரொம்ப நல்லா வரும். கீரை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இப்போ வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த திக்கில் தான் வந்து நம்ம சாப்பிடணும். இல்லை தண்ணிலாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம். இதுக்கு கீரை வந்து பாயில் பண்ணும்போது நம்ம எந்த தண்ணியுமே இதில் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் வேக வைங்க, ஏன்னா கீழே கீரையில் இருக்கிற தண்ணியே வந்து எந்த பக்குவத்துக்கும் நமக்கு வந்துடும். இவ்வளோ திக்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.